பையா, உக்காருங்க. ஏ சார், ரெண்டு வாழ்க்கா பஜ்ஜி ஒரு டீ. சீக்கிரம் சொல்லு. உன்னோட புக்ஸ், ஹார்ட் டிஸ்க், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். பினாமி பேர்ல வீடா, நிலமா, சொத்தா, பணமா, பான்ஸா, டாலர்ஸா, ஸ்விஸ் பேங்க்ல கிரீன் மணியா, மொத்தம் 200 கோடி ரூபாய் கணக்குல காட்டாத கருப்பு பணம் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? பஜ்ஜி சாப்பிடு. சாப்பிடுங்க சார். அதுல பாதி எனக்கு கொடுத்துரு. பஜ்ஜில இல்ல, பணத்துல இல்லனா மொத்த டாக்குமெண்ட்ஸும் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்குள்ள போயிடும். அக்கட சூடு. ரெமோ மாமா கோலாரே. உன் 200 கோடி முழுசா நக்கிட்டு போயிடும். சீஸ், பெனால்டி, இன்ட்ரெஸ்ட், அரெஸ்ட் வரைக்கும் போகும். போட்டு கொடுத்ததுக்கு எனக்கு 10%, 20 கோடி ரிவார்டு கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தான். எது பெட்டர்? எல்லாத்தையும் இழக்கிறதா, பாதி இழக்கிறதா? பயம் இல்லையா? வேலை ஐயா, கமிஷனருக்கு போடு. அது நீ ஒன்றும் காமெடி எப்படி பண்ணலையே? அது கருப்பு பணம் சொல்லலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். நீ தனி ஆள், என் கையில கவர்மெண்டே இருக்கு, என் கையில உன் குடுமையே இருக்கு. ரிபீட். இன்னும் 24 மணி நேரம் டைம் தர்றேன். 100 கோடி பிராஞ்சி வை. அதை எங்க எப்படி கொண்டு வரணும் அடுத்த போன்ல சொல்றேன். டீ சாப்பிடு. தலைவா, எவ்வளவு ஆச்சு? அது பே பண்ணிடு, அந்த 100 கோடியில கழிச்சுக்கலாம்.